ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, உங்களில் சில பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயம் வரும். லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எதை பண்ணாலும் தோற்று போயிடுறோமே, எங்கே தப்பு பண்ணுறோம், ஏன் நம்மளால் முன்னேற முடியலன்னு இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து லைஃப்பில் பெரிய லெவல் போகணும்னு நினைக்கிற மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வரும். உங்களில் சில பேர் இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, சக்சஸ் லைஸ் இன் 4th டிகிரி ஆக்சன். கிராண்ட் கார்டன பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்சன்ஸையும் நம்ம 4 டிகிரிஸா டிவைட் பண்ணலாம். உங்க ஆக்சன் எந்த டிகிரில வருதுன்றத பொறுத்து தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்களா இல்ல ஒரு ஃபெயிலியரா மாறுவீங்களான்னு டிசைட் ஆகும். இதுல 1st டிகிரில இருக்கவங்க சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னு நினைப்பாங்க, ஆனா அதுக்கு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. சக்சஸ்ஃபுல்லா மாறாததுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இவங்கனால தான் நான் சக்சஸ்ஃபுல்லா மாற முடியல, அவங்களால சொல்லி அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டு அவங்களோட லக்க பிளேம் பண்ணுவாங்க. செகண்ட் டிகிரியில வரவங்க ஆக்சன்ஸே அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியில இருக்கவங்க இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்ப்பாங்க, புக்கெல்லாம் படிப்பாங்க, ஆனா அது ரிலேட்டடா எந்த ஆக்சன்ஸும் எடுக்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செகண்ட் கேட்டகரியில வரவங்கள நம்ம ப்ரோகாஸ்டினேட்டர்ஸ்னு கூட சொல்லலாம். 3rd டிகிரியை பார்த்தோம்னா நார்மலா ஆக்சன்ஸ் எடுக்கிறவங்க அந்த கேட்டகரியில வருவாங்க. இவங்க வந்து புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்கு புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்து அதை அப்ளை பண்றதுக்கு டிசைட் பண்ணி 2-3 நாளைக்கு மட்டும் ஃபுல் ஜோஷோட எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா 2-3 நாள் கழிச்சு அவங்க மோட்டிவேஷன் போனதுக்கு அப்புறமா திரும்ப முன்ன இருந்த மாதிரியே மாறிடுவாங்க. ஆனா இந்த 4th டிகிரியில தான் மேசிவ் ஆக்சன்ஸ் எடுக்கிறவங்க வருவாங்க. 4th டிகிரியில இருக்கவங்க ஏதாவது கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கத்துக்கிட்டதுல அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி அதுல இன்னும் ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் போட்டு அது ஒரு ஹேபிட்டா மாறுற வரைக்கும் கன்சிஸ்டன்டா அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் சக்சஸ்க்கான சீக்ரெட். இந்த 4th டிகிரி ஆக்சன்ல நம்ம வர்க் பண்றதுக்கு 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1 மேசிவ் ஆக்சன், நம்பர் 2 டிசிப்ளின், நம்பர் 3 பெர்சிஸ்டன்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறுறத உங்களாலே தடுக்க முடியாது. ஆனா இந்த 4th டிகிரிக்கு வர்றதுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களோட சக்சஸ் நீங்க எவ்வளவு மணி ஏர்ன் பண்றீங்களோ அதை வச்சு மெஷர் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க இருக்க கரண்ட் லெவல்ல 10,000 per month ஏர்ன் பண்ணீங்கன்னா அதை ஒரு 10 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1,00,000 வரும். இப்போ இதுதான் உங்களோட நியூ டார்கெட். இந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு தான் நீங்க இப்போ வர்க் பண்ண போறீங்க. இந்த 10x கோலை ரீச் பண்றதுக்கு எந்தெந்த சோர்ஸ்ல எல்லாம் நீங்க இன்கம் கொண்டு வரலாம்னு பாருங்க. ஒரு பிளானை கிரியேட் பண்ணுங்க. இங்க இருந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம், இதை கத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி இவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களால என்ன பண்ண முடியுமோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பிளான ரெடி பண்ணுங்க. அப்புறம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி உங்க கோலை ரீச் பண்றதுக்கு ஒரு டெட்லைன் கொடுங்க, இல்லனா நிறைய டைம் இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ உங்களோட பிளான்ல 1 இயர்க்குள்ள நீங்க 1,00,000 per month earn பண்ற மாதிரி உங்களோட இன்கம் சோர்சஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா 1 month அந்த கோலை ரீச் பண்றதுக்கு நான் எவ்வளவு தூரம் போயிருக்கணும்னு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அப்புறம் அந்த 1 month கோலை ரீச் பண்றதுக்கு இன்னைக்கு நீங்க எவ்வளவு earn பண்ணணுமோ இல்ல எங்கெங்கெல்லாம் earn பண்ண போறோன்ற பிளானையாச்சும் இன்னைக்கு போட்டு முடியுங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ். நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணாலும் அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு டெய்லி உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஆக்ஷன்ஸை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க டெட்லைன்குள்ள நீங்க அதை ரீச் பண்ணலனாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. சோ 10x கோலை செட் பண்ணி மேசிவ் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. நம்பர் 2 பி அப்சஸ்ட். இப்போ நீங்க உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து ஆவரேஜா இருந்ததுன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே ஆவரேஜா தான் இருக்கும், எல்லாருமே ஆவரேஜா தான் இருப்பாங்க. ஆனா நீங்க பண்ற வர்க்ல நீங்க அப்சஸ்டா இருந்தீங்கன்னா தான் நீங்க எக்ஸ்ட்ராடினரியா மாறுவீங்க. நீங்க பண்ற வர்க்ல நீங்க அவ்வளவு டெடிக்கேட்டடா ஃபோக்கஸ்டா இருக்கிறத பார்த்து என்னடா இவன் பைத்தியமா ஏன் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான்னு மத்தவங்களை நினைக்க வைக்கணும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அப்சஸ்டா ஒர்க் பண்றவங்களை பார்த்து இவனுக்கு ஏதோ டிசீஸ் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்சஷன் வந்து ஒரு டிசீஸ்
இல்ல. அப்சஷன் வந்து சில பேருக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு வேல்யூபிளான கிஃப்ட். ஏன்னா அப்சஷன் தான் எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களை மேசிவ் ஆக்ஷன் எடுக்க வைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மேட்ச் ஸ்டிக்ல ஃபயர் வர்றதுக்கு அது 451 ஃபாரன்ஹீட்டை ரீச் பண்ணணும். ஆனா 450 வரைக்கும் அந்த மேட்ச்ல ஃபயருக்கான எந்த சைனுமே தெரியாது. அப்போ சக்சஸ்க்கு டிஃபரன்ஸ் வந்து இவ்வளவு கம்மியா இருந்ததுன்னா உங்களை 450ல குவிட் பண்ணாம இருக்க வைக்கிறதுக்கு அப்சஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட ஒர்க்ல எப்பயுமே அப்சஸ்டா இருங்க. நம்பர் 3, பி எ ஸ்மோக்கி கிரீச்சர். நம்ம எல்லாருக்குமே முயல் அப்புறம் ஆமா கதை தெரியும். முயல் வேகமா ஓடி போய் ஃபினிஷ் லைனை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் எடுத்து தோத்து போயிடும். ஆமா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணி ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணி ஜெயிக்கும். ஆனா நம்ம இருக்கிறத விட 10 times அதிகமா சக்சஸ்ஃபுல்லா மாறறதுக்கு ஆமா மாதிரியும் இருக்க வேணாம், முயல் மாதிரியும் இருக்க வேணாம். அதுக்கு பதிலா நம்ம ஒரு ஸ்மோக்கி கிரீச்சரா இருப்போம். ஸ்மோக்கி கிரீச்சரா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மோக்கி கிரீச்சர்ன்றது ஆத்தர் கண்டுபிடிச்ச ஒரு இமேஜினரி கிரீச்சர். இந்த ஸ்மோக்கி கிரீச்சரால முயல் மாதிரி வேகமாவும் போக முடியும், ஆமா மாதிரி கன்சிஸ்டன்ட்டாவும் இருக்க முடியும். ஸ்மோக்கி கிரீச்சர் வந்து வேகமா கன்சிஸ்டன்ட்டா போகிறதுனால இதை தோக்கடிக்கிறது கஷ்டம். ஒரு முயல் மாதிரி உங்க டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு 2-3 கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு தூங்காம, இல்ல ஆமா மாதிரி ரொம்ப ஸ்லோவாவும் க்ரோ ஆகாம ஸ்பீட் அண்ட் கன்சிஸ்டன்சியை சேர்த்து ஸ்மோக்கி கிரீச்சரா மாறினீங்கன்னா உங்க 10x கோல்ஸை நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். நம்பர் 4, டோன்ட் ஃபீட் த ஃபியர்ஸ். நம்ம எல்லாருக்குமே லைட்டா ரிஸ்க் எடுத்து ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணும்போது அதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு சின்ன பயம் வரும். அப்படி ஒரு பயம் வந்ததுன்னா உண்மையிலேயே நீங்க ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு பயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை பத்தி எதுவுமே பண்ணாம அந்த ஃபியரை காஸ் பண்ற விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அதாவது அதுக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஃபியர் இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஆத்தர் வந்து ஃபியரோட ஃபேவரட் ஃபுட் வந்து டைம்னு சொல்றாரு. அதனால ஃபியருக்கு அதிகமா டைமை ஃபீட் பண்ணாம அதுக்கு பட்னி போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சைக்கிளோ இல்ல பைக் ஓட்டுறதுக்கு கத்துக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரும். சரியா ஓட்டாம யார் மேல இடிச்சிருவோமா, இல்ல கீழே விழுந்துருவோமா, நமக்கு அடிபட்டுருமான்னு பயந்துகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி பயந்து பயந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு எவ்வளவு நாளைக்கு வண்டியை ஓட்டாம தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்களோ அந்த அளவுக்கு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆயிடுமோ இல்ல நம்ம கீழே விழுந்துருமோன்னு நினைக்கிற ஃபியர் வந்து அதிகமாகிட்டே போகும். இந்த ஃபியர் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நீங்க வீக்கா ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால எப்பயுமே ஃபியருக்கு டைம் அதிகமா ஃபீட் பண்ணாதீங்க. ஃபியர் போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் வே வந்து அந்த ஃபியரை ஃபேஸ் பண்றது தான். உங்களை ஏதாவது ஒரு விஷயம் பயமுத்துச்சுன்னா அந்த பயத்துக்கு அந்த சைட்ல தான் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல நீங்க ரீச் பண்ணலாம். ஏன்னா நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரைக்கும் நீங்க க்ரோ ஆக மாட்டீங்க. இதெல்லாம் வந்து த 10x ரூல் பை கிராண்ட் கார்டோன் இந்த புக்ல தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கோட ஃப்ரீ ஆடியோ புக் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஆடிபிளோட ஃப்ரீ ட்ரையல் மூலமா நீங்க இந்த புக்கை லிசன் பண்ணலாம். இல்ல இந்த புக்கை பத்தி எங்களோட ஃப்ரீ தங்கிலீஷ் சம்மரியை டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து PDF ஃபைல கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க அதர் வீடியோஸை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.